வெளுத்து வாங்கும் கனமழை. மூடப்பட்ட 5 சுரங்க பாதைகள், ஊர்ந்து செல்லும் வாகன ஓட்டிகள், சென்னையில் நேற்று இரவு முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகத்தை நோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னைக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் நேற்று இரவிலிருந்தே அதி கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்து அதி கனமழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் சாலைகளில் நீர் தேங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய டிநகர் அதே போல வெஸ்மாம்பலம் இந்த சாலைகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. வாகன ஓட்டுகள் ஊர்ந்து செல்கின்றனர். இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேத்துப்பட்டு குசலாம்பாள் கல்யாண மண்டபம் முதல் குருசாமி பாலம் வரை மழை நீர் தேங்கியுள்ளது. 100 அடி சாலையில் உள்ள பெரியார் பாதையிலும் நீர் தேங்கியுள்ளது என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதே போல சென்னையின் பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அசோக் பில்லர் ESI போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் முக்கால்வாசி நீர் தேங்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பேருந்து நிறுத்தத்திற்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலை முதல் பெய்த அதிகனமழை, குறிப்பாக சுமார் 1.5 மணி நேரம் பெய்த கனமழையில் பல்வேறு இடங்களில் அதிக அளவு நீர் தேங்கியுள்ளது. நாம் தற்போது இதில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேட்லி சுரங்க பாதை முற்றிலுமாக நீர் தேங்கியிருக்கிறது. அங்கு போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து பெரம்பூர் ரயில்வே சுரங்க பாதை, கணேசபுரம் சுரங்க பாதை, சுந்தரம் சுரங்க பாதை, துரைசாமி சுரங்க பாதை உள்ளிட்ட 5 சுரங்க பாதைகள் சென்னையில் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது கூறியிருப்பது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேகங்கள் சிறிதளவு கூட பலவீனம் அடைவதாக தெரியவில்லை. அவை மேலும் மேலும் ஒன்றிணைந்து அசைவின்றி நிற்கின்றன. இதை யாரையும் பதற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, மழையில் இடைவெளியே இருக்காதுன்ற மாதிரிதான் இருக்கு. குறைந்தபட்சம் இன்னும் 3 மணி நேரம் அதி கனமழை பெய்யும். எனவே அலுவலகத்திற்கு வந்தவர்கள் முன்கூட்டியே வீட்டு திரும்புவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாளை மழை இன்னுமே தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அலுவலகத்திற்கு வந்தவர்கள் முன்கூட்டியே வீடு திரும்புவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல சுரங்கப்பாதைகள் தாண்டி இன்னும் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் கூட உள்ளே செல்ல முடியாத நிலைதான் இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை மக்கள் முன்பே வாங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் பால் பொருட்கள், பிரெட் போன்ற உணவுகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.